கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாமி ஊர்வலத்தில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு சென்றபோதும் வடிமழுத்து தாக்கிய 7 நபரை கைது செய்த போலீசார் 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பட்டியலினத்தவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாசி மகத்தை முன்னிட்டு புவனகிரி அருகே சாத்தப்பாடி கிராமத்தில் சாலக்கரி மாரியம்மன் சுவாமி சிதம்பரம் அருகே உள்ள சாமியார்பேட்டை பகுதிக்கு தீர்த்தவாரிக்கு சென்றது. தீர்த்தவாரி முடிந்து மணக்குடி வழியாக சாத்தப்பாடி நோக்கி டிராக்டரில் சென்று கொண்டிருந்த போது டிராக்டரில் பாட்டுச்சத்தம் அதிகமாக இருப்பதாக மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் டிராக்டரில் வந்தவர்களுக்கும் மேல் மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து டிராக்டரில் வந்தவர்களை சிலர் தேடிச் சென்று தாக்க இருதரப்பும் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் சாத்தப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரிகளில் படித்து வரும் 3 சிறுவர்கள், 2 இளைஞர்கள், 1 முதியவர் என 6 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போது வடக்கு திட்டை பகுதியில் ஆம்புலன்ஸை வழிமறித்த ஒரு கும்பல் மீண்டும் காயமடைந்தவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். ஆம்புலன்ஸில் நுழைந்து தாக்குதல் நடத்தும் வீடியோ வைரலான நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் வன்கொடுமை புகாரளித்ததன் பேரில் சந்தேக நபர்களை பிடித்து புவனகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மணக்குடி மற்றும் சாத்தப்பாடி கிராமங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி சாலை மறியல் செய்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வலியுறுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வாழ்ந்து வரும் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாத தமிழக போலீசார் இந்த விவகாரத்திலாவது உண்மை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என நேற்று கோரிக்கை எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை முயற்சி என 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய 6 பேரை கைது செய்துள்ளனர். மற்றொரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தாக்குதல் நடத்திய மற்றவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.